ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லவ்லி தையல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டோர் மேட் எப்படி செய்கிறது. இந்த மாதிரி உள்ளன் டோர் மேட் எப்படி செய்கிறதுன்னா, நான் குட்டியாக வந்து ஒரு கேண்டில் ஹோல்டர் வைக்கிற அளவுக்கு செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பட் சேம் ப்ரொசீஜர் தான் நான் அதை உங்களுக்கு டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு இதுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது உள்ளன். நீங்கள் ஒரு ஃப்ளோர் மேட் அளவுக்கு செய்ய போகிறீங்கன்னா உங்களுக்கு 6-8 உள்ளன் தேவைப்படும். நீங்கள் இதை ஒரே கலராகவும் யூஸ் பண்ணலாம், வேறு வேறு கலராகவும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்கேல். அப்படி ஸ்கேல் இல்லை அப்படின்னா, இந்த மாதிரி நமக்கு அமேசான் இந்த மாதிரி கார்ட்போர்ட் வரும்ல, அதுலேருந்து உங்களுக்கு எவ்வளோ நீளத்துக்கு வேணுமோ, உங்களோட மேட் வந்து எந்த அளவு நீளம் இருக்கணும் இல்லை எந்த அளவு அகலம் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் ஸ்ட்ரிப் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நீளமுமே 1 அடி ஸ்கேல் இது. ஸோ அந்த மாதிரி இருக்கணுமா, லென்த் வந்து அந்த அளவுக்கு இருக்கணுமா, அகலம் அந்த அளவுக்கு இருக்கணுமா, இல்லை குட்டியோண்டாக இருக்கணுமாங்கிற அளவுக்கு நீங்கள் கார்ட்போர்ட் கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு க்ளூகன். நீங்கள் கிராஃப்ட் செய்கிறவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட இது எல்லாமே இருக்கும். இது எல்லாத்தோட லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து க்ளூகனோட க்ளூ ஸ்டிக். நான் இன்றைக்கி செய்கிறதுக்கு எனக்கு ஒரு க்ளூ ஸ்டிக் பாதி இருந்தால் போதும். பட் நம்ம ஒரு ஹோல் மேட்ச் செய்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு க்ளூ ஸ்டிக் இருக்கிறது பெட்டர். அண்ட் ஒரு வேஸ்ட் கிளாத். நீங்கள் ஃப்ளோர் மேட் செய்ய போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் திக்கான கிளாத்தாக எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீனு இல்லை வந்து பழைய பெட்ஷீட் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் ஜஸ்ட் டேபிளில் வந்து கேண்டில் ஹோல்டர் மாதிரி தான் செய்ய போகிறேன் அப்படிங்கிறதுனால ஒரு பழைய கையிலே எடுத்திருக்கேன். இதோட ஒரு சிசர் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவு தான் இதுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ், வேறு எதுவுமே கிடையாது. நான் வந்து ஒரு சின்ன சைஸில் இந்த இதை வந்து துணியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு உங்களோட ஃப்ளோர் மேட் எவ்வளோ பெருசு இருக்கணும், அது ஃப்ளோர் மேட்டாக இருக்கலாம், இல்லை சோஃபா கவராக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு எதா வேணாலும் இருக்கலாம், அது உங்களுக்கு எவ்வளோ நீள அகலத்தில் வேணுமோ அந்த அளவுக்கு உங்களோட பேஸை நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நம்ம அப்படியே வந்து ஃபில் பண்ண போகிறோம். இதில் இப்படி மடித்து அடிக்கணும்லாம் எந்த அவசியமே இல்லை. ஏற்கனவே நம்ம வந்து மேலே க்ளூகன் வச்சு தான் ஒட்டுறோம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அது ரொம்ப ஃப்ரேயாகி வர ஃபேப்ரிக் அப்படின்னு தோணுச்சுன்னா மட்டும் நீங்கள் சுற்றி மடித்து அடிச்சுக்கலாம். ஸோ இப்போ அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் இப்போ ஃபுல் அளவுக்கும் ஸ்கேல் அளவுக்கும் மேட் செய்யலை அப்படிங்கிறதுனால எவ்வளோ தூரம் வரைக்கும் நான் ரோப் சுற்றணும் அப்படிங்கிறதுக்கு அளந்து வச்சு பார்த்துக்கிறேன். இது இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் தானே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஹார்ட்டன் ஷேப்பில் யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கறதுக்கு குஷன் கவர் வந்து ஹார்ட்டன் ஷேப்பில் செய்கிறீங்க, நான் அந்த மாதிரி செய்யலாம். என்ன ஷேப் வேணாலும், ஓவல் ஷேப், நீங்கள் அந்த சைஸுக்கு ஃபேப்ரிக்கை மட்டும் கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஸ்ட்ரைட்டாகவே எல்லாத்தையுமே வச்சுட்டு எக்ஸஸை கட் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் வெரைட்டி ஆஃப் மெத்தடில் வந்து இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் குஷன் கவருக்கெலாம். ஸோ இப்போ அடுத்து நம்ம வந்து இந்த இதில் இப்படி ரோல் பண்ண போகிறோம். ஒரு ஸ்கேலோ இல்லை கார்ட்போர்டோ நீங்கள் எது வச்சுருக்கீங்களோ அதில் நல்லா டைட்டாக இதை வந்து ரொம்ப கேப் விடாமல் ரோல் பண்ணிக்கோங்க. நீங்கள் நூலை அப்படியே வச்சுட்டு ஸ்கேலை சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அது நான் என்ன ஸ்பீடில் சுற்றுறேன்னு உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் ஸ்பீட்லாம் பண்ணல, அப்படியே வச்சுருக்கேன். இந்த ஸ்பீடில் தான் அதை சுற்ற முடியும். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 தடவை நீங்கள் சுற்றிட்டீங்க, வரிசையாக நம்ம லேயர் லேயராக வைக்க போகிறோம். ஒரு 2 தடவை நீங்கள் சுற்றிட்டீங்கன்னா தேர்ட் டைம்லாம் ரொம்ப ஈஸியாக கட 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 கடன் வந்துடும். ஸோ ரொம்ப நெருக்கமாக இருக்கணும், ரொம்ப அந்த கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் ரொம்ப தள்ளி தள்ளி இல்லாமல் நீங்கள் கரெக்டாக சுற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம திருப்பி வச்சுட்டு ரிமூவ் பண்ணுறப்போ, ஸோ நான் எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு இந்த மாதிரி சுற்றிருக்கேன் டைட்டாக. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ஃபேப்ரிக்கில் க்ளூகன் வச்சு இதை ஒட்ட போகிறோம். அவ்வளவு தான். இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதை வாஷ் பண்ண கூட செய்யலாம். க்ளூகன் வந்து எப்பயுமே நீங்கள் நிறையா நல்லா டீப்பாக வச்சிட்டிங்கன்னா போகாது. மிஷின் வாஷ் பண்ணாமல் நார்மலாக நீங்கள் ஹேண்ட் வாஷ் வந்து தாராளமாக பண்ணிக்கலாம். மிஷின் வாஷ்லேயுமே நம்மளோட ரொம்ப மெல்லிசான கிளாத்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு இது இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறதுல நைலான் அந்த மாதிரி இருக்கும்ல, நைலான் உள்ளன்லாம் நமக்கு செட்டிங்ஸ் இருக்கும், அதில் வச்சு நீங்கள் தாராளமாக வாஷ் பண்ணலாம். இப்போ வந்து சுற்றி முடிச்சிட்டேன். சுற்றி முடிச்சுட்டு நான் வந்து க்ளூகனையும் ஆன் பண்ணிட்டேன். இப்போ இதை கட் பண்ணிவிட்டு அதில் ஒட்ட போகிறோம். இதை 2 டைப்பாக ஒட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று வந்து நட்ட குத்தலாக ஒட்டலாம், அப்படியே குத்தி குத்தி ஒட்டலாம். அப்படி ஒட்டுறப்போ நல்லா புசு புசுன்னு மேலாப்பில் இருக்கும். ஸோ அதுக்கான நீங்கள் வந்து அந்த ஸ்கேல் வந்து இவ்வளோ அகலமாக இருக்கக்கூடாது, இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். இந்த மாதிரி நேராக குத்தி இந்த மாதிரி வரிசையாக வச்சுக்கிட்டே போகலாம். பட் இவ்வளோ அகலம் இருக்கக்கூடாது. நான் வந்து இது ஒரு கட்டவரல் அளவுக்கு இருக்கு இல்லையா, அதில் பாதி தான் இருக்கணும், பாதி தான் இந்த சுற்றுற அளவு இருக்கணும். ஸோ நம்ம இப்போ வந்து படுக்க வைக்கிற மாதிரி இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தான் வைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஃப்ளாட்டாக வச்சு லேயர் 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 லேயராக வைக்கல. அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஃப்ளாட்டாக வச்சிங்கனாலும் நல்லாயிருக்கும், களைச்சி விட்டிங்கன்னா பொசு பொசுன்னு இருக்கும். நீங்கள் எப்படி வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ ஃப்ளாட்டாக வைக்கிறதுக்கு ஒரு சைட் ஃபுல்லாக நம்ம அந்த க்ளூகன்லேருந்து க்ளூவை வந்து பேஸ்ட் பண்ணுறோம். இவ்வளோ பேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் ஒரு லைன் போட்டிங்கன்னா போதும். எனக்கு நான் வந்து முன்னாடி ட்ரைபாட் இருந்துச்சு, அதை தாண்டி அப்படியே வச்சதுனால கையெல்லாம் ஷேக் ஆனிச்சு. ஸோ இப்போ அதை அப்படியே வச்சு ஃப்ளாட்டாக நம்ம அமுக்க போகிறோம். அவ்வளோதான், ஜஸ்ட் ஃப்ளாட்டாக அந்த இடத்துல லே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை முடிஞ்சிருச்சு. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே க்ளூகன் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 20 செகண்ட்ஸ்லாம் கூட தேவைப்படாது, ஒரு 10 செகண்ட்ஸ், ஒரு 3 செகண்ட்ஸ் இப்படி வச்சு அமுக்கிட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் கழிச்சு நீங்கள் இதெல்லாம் கட் பண்ணி எடுக்க போகிறீங்க. இப்போ இதை கட் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கேலில் சுற்றிருக்கோம். ஸோ ஸ்கேலோட பின்னாடியிலேருந்து நீங்கள் அதை வந்து விரிச்சு விரிச்சு விட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த மாதிரி கட் பண்ணணும். ஜஸ்ட் பின் சைடில் வந்து நான் வந்து ஒரு கட்டர் வச்சு அப்படியே கட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட
எக்ஸாக்டாக நைஃப் இருந்துச்சுன்னா அந்த நைஃப் வச்சும் பண்ணலாம், பெரிய சிஸ்டர் இருந்துச்சுன்னா அது வச்சும் பண்ணலாம். பட் இது வந்து ரொம்ப டைட்டாக சுற்றிருக்கோம்ல, ஸோ மெல்லிஸாக இருக்கிறதுனா அதில் ஈஸியாக போகுங்கிறதுனால. ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து அதை கட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்கேலை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துடலாம், எதுவுமே வராது. நீங்கள் ஸ்கேலை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு லேயர் ரெடி ஆகிடும். ஃபர்ஸ்ட் லேயர் பார்க்குறப்போ இது என்னது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பட் 2-3 லேயர்ஸ் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் இதே மெத்தட் தான் மறுபடியும் இதே மாதிரி ஸ்கேலில் சுற்றி இதை நல்லா ஃபுல்லாக இது மேலே லைட்டாக ஒரு லேயர் வர்ற மாதிரி நம்ம இன்னொரு லேயர் வைக்க போகிறோம். இதே நான் சொன்ன மாதிரி ஹார்ட்டுன்னு நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை ஓவல் ஷேப்பில், இல்லை சோஃபா குஷன் கவருக்கு மேலே போடுற மாதிரி, இல்லை சோஃபாவோட டாப்பில் போடுற மாதிரி. நீங்கள் எங்கே போட போகிறீங்களோ அந்த சைஸில் உங்கள் ஃபேப்ரிக் மட்டும் கட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இதே மாதிரி லேயர் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் லேயர் நான் வந்து ஃபிட் பண்ணிட்டேன் அதே மாதிரி. இப்போ அடுத்த லேயர் ஃபிட் பண்ண போகிறோம், இது வந்து 3வது லேயர். ஸோ சேம் ப்ராசஸ் தான், வேறு எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி டைட்டாக சுற்றிக்கோங்க, அந்த ஃப்ளாட் சர்ஃபேஸில் வந்து கொஞ்சமாக க்ளூ வச்சுக்கோங்க. ஹாட் க்ளூகன் யூஸ் பண்ணுங்கள், நார்மல் க்ளூகன் வேண்டாம். ஸோ நார்மல் க்ளூ வேண்டாம், ஹாட் க்ளூகன் யூஸ் பண்ணுங்கள். வச்சுட்டு அந்த ஃபேப்ரிக் மேலே, அதாவது ஏற்கனவே வச்சுருக்கிற உள்ளன் மேலே லைட்டாக இந்த ஸ்கேல் படணும், அந்தளவு வைக்கணும். அப்போ தான் வந்து ஒரு லேயர் மேலே இன்னொரு லேயராக அது இதாகும், அட்டாச் ஆகும். ஸோ லைட்டாக ஏற்கனவே இருக்கிற உள்ளன் மேலே இது படுற மாதிரி அளவில் அதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க, அவ்வளவுதான். ஜஸ்ட் இதே மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், வேறு எதுவுமே கிடையாது. இதை நீங்கள் லைட்டாக இப்போ களைச்சி விட்டிங்கனாலும் அது ஃப்ளஃபியாக இருக்கும், நேராக இருக்கலாம். அண்ட் இவ்வளோ நீளம் வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கேல் எடுக்காமல் குட்டியாக நீங்கள் வந்து கார்ட்போர்டில் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபுல்லாகவே வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டு நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். நான் சொன்ன மாதிரி நான் ஒரு கேண்டில் ஹோல்டர் நடுவில் வைக்கிறதுக்காக சின்னதாக செஞ்சுருக்கேன். நீங்கள் ஃப்ளோர் மேட்னா உங்கள் ஃப்ளோர் மேட் சைஸ்க்கு செய்யணும். ஃப்ளோர் மேட் செய்யல ஒரு பெட்ஷீட் ஆர் வந்து கர்ட்டனில் செய்யுங்க, இல்லை நைட்டி கிளாத்தில் கூட செய்யலாம். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கான்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிள் பட் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இது நீங்கள் வந்து ஸ்டோரில் இந்த மாதிரி உள்ளன் மேட் வந்து மோர் தென் 500 ருபீஸ் 600 ருபீஸ் தான் போட்டிருக்கு நான் பார்த்துருக்கேன். பட் உங்களுக்கு இது வீட்டில் ஒரு 8 உள்ளன் கண்டு வாங்கினீங்கனாலே 60 ரூபா தான் வரும். ஃப்ரீயாக இருக்கையில் நீங்கள் உட்காந்து சுற்றி சுற்றி அப்படியே வச்சிடலாம். அண்ட் வீட்டில் இருக்கிற பசங்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா கூட அவங்க ரோல் பண்ணி தருவாங்க, இது ஒரு கேம் மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தையல் சேனலில் நிறைய இந்த மாதிரி வீடியோஸ் இருக்குது, ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். லவ்லி தமிழ் சேனல்லையும் நான் இந்த மாதிரி ஒரு ஃப்ளோர் மேட் சாரி மேட்லேருந்து எப்படி பண்ணுறதுன்னு அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ பார்த்ததுலன்னா அதோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ நைஸ் டே. இந்த வீடியோவோட கருத்தை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பை பாய்.